அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கட்டுறது 850க்கு நீங்க வாங்கிக்கலாங்க. பாருங்க இல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆப்பிள் வாட்ச்க்கு ஸ்ட்ராப்லாம் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் தான், ஜஸ்ட் 80 ரூபாய் தான். உங்ககிட்ட ரெண்டு போன் இருந்தா இந்த ஒரே நெக் பேண்ட்ல நீங்க ரெண்டு போனுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2500 சீரிஸ் 7 வயர்லெஸ் சார்ஜிங், ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, காலிங் எல்லாமே. கேஷ் ஆன் டெலிவரி பாத்துக்கங்க, கேஷ் ஆன் டெலிவரி எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, வாங்கிக்கோங்க. இவர் கொடுக்குறாரு. நீங்க வாங்குற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி குத்தாத்து தான் நீங்க காசை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க குத்தா கூட நான் வாங்க மாட்டேன். Work from home, employees, students, housewife, யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நோ குவாலிஃபிகேஷன், நோ டார்கெட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ எக்ஸ்பீரியன்ஸ். மொபைல் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த டேமேஜாவோ இல்லை வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு போயிடுற மாதிரி இருக்காது. எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட்டு தான் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து பேக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 200 டிசைன் வச்சுருக்காங்க. கூடயே இருக்கும்ல ஜி, 200 ப்ளஸஸ் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும். என்னோடய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஸ்கின் போட போகிறேன் நான். அதையும் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன். எப்படி நம்ம இங்கே எடுத்து அதில் வந்து எப்படி ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜி, 2022 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 6 இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீரிஸ் 7 தான். சீரிஸ் 7? ஆமாம், சீரிஸ் 7 தான் இப்போ ஃபுல்லாக காட்டுறோம். ஓகே, சீரிஸ் 7 தான் இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 லேக் வியூஸ் கிட்ட போயிடுது. கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக உங்கள் சைட்லேருந்து மட்டும் ஒரு 50,000 கஸ்டமர்ஸ் நாங்கள் பார்த்துருப்போம், ஹேண்டில் பண்ணியிருப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதில் வந்து நெகட்டிவ் வருது, பாசிட்டிவ் வருது, ரெண்டுமே இருக்குது. ஸோ அதில் வந்து எவ்வளோ பாசிட்டிவ் வருது எவ்வளோ நெகட்டிவ் வருது என்னாலே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வித் வெரி சீப் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெகட்டிவ் வர்றது வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். சில விஷயங்கள் வந்து இங்கே உண்மையாகவே இருந்தாலும் சில பேர் பொய்யாகவும் பரப்புகிறாங்க, அதையும் நம்பிட வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷாப்புக்கு நேரில் வந்துருங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா. இல்லைன்னா இவர் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டாக்குன்னு வந்து இதுதான் முடிவு பண்ணிடாதீங்க. இவர் கால் பண்ணிங்கன்னா வந்து என்ன டீட்டெயிலோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக கூட வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு சரிங்களா. சொல்லுங்க. நெக்ஸஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட்டில், முகமது ஹுசைன் ஸ்ட்ரீட்டில் நியூ ஜே காம்ப்ளெக்ஸ், அதில் 3rd floorல தான் நெக்ஸஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணணும் தேவையில்ல, ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தாலே நெக்ஸஸ் கம்யூனிகேஷன், மார்க்கெட்லாம்
ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கொஞ்சம் எங்களையும் வந்து முன்னேற்றி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து பார்த்தாலாம் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. எப்பயுமே வந்து இங்கே ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேங்குது ஷாப்பு. ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஷாப் நம்ம காமிச்சிருப்போம், லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம். அது வந்து உங்களுக்கு வாட்சோட ஸ்டாப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பட்ஸோட பவுச்சஸ், இந்த மாதிரி ஏர்பட்ஸ் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பவுச்சஸ்லாம் நிறைய டிசைன்ஸுமே வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இப்போ ஏன் இது ஸ்மார்ட் வாட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குது நம்மகிட்ட? சார் நம்மகிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மகிட்ட 850 இருந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக அவங்களுக்காக 850 ருபீஸ். ஓகே, நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் இல்லைனா கொஞ்சம் ஏஜ்டு இல்லைனா ஒரு ஓரளவுக்கு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ் இருந்து அதில் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சீரிஸ் 7 வாட்ச் 7 ஆமாம், இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 ரூபாய், 1200 சீரிஸ் 7 கொடுக்குறீங்க, 1200 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஓகே, இங்கே பாருங்க ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வரும், ப்ளஸ் இதில் க்ரௌன் ஒர்க்கிங்கும் இருக்கும். க்ரௌன் ஒர்க்கிங், காலிங் ஆப்ஷன், ஃபிட்னஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட பட்ஜெட் வந்து இல்லை 2000 ரூபாய் வருது, 2500 ரூபாய் வருது, 3000 ரூபாய் வருது, நான் சொல்கிறது வந்து 850 4500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதில் எந்த பட்ஜெட் இருந்தாலும் ஓகே. எங்ககிட்ட எல்லா மாடலுக்குமே எல்லா பட்ஜெட்டுமே எங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய வச்சிருக்காரு. இங்கே பாருங்க எக்கச்சக்க வாட்ச் இங்கே வந்து வச்சிருக்காரு. அதாவது யூடியூப்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஷூட் வர்றாங்களா, எல்லாமே டெமோக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க வந்து இல்லை வெறும் டெமோக்கு வச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரிஸ் 6. ஓகே, இது பாத்தீங்கன்னா பிரைஸ் ஜஸ்ட் 1500 ஃபுல் ஸ்கிரீன், 1500. ஆமா, இதுல கஸ்டமைசேஷன், வால்பேப்பர், காலிங் ஆப்ஷன்ஸ், ஃபிட்னஸ், நோட்டிஃபிகேஷன், க்ரௌன் வர்க்கிங் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா, சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா Samsung Galaxy Watch 3. Watch 3. ஓகே, இங்க பாருங்க Samsung Galaxy Watch 3. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி வாரண்டி? இதுக்கு வாரண்டி வராது. நம்ம கவுண்டர்லயே கஸ்டமர் செக் பண்ணியே கொடுத்துருவோம். சோ பர்టిక్యులரா 1 day 2 days ல உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்கிங் வாரண்டி மாதிரி கொடுப்பீங்க. ஓகே. உங்களுக்கு 1 to 2 days ல ஏதாவது ப்ராடக்ட்ல ஏதாவது இஷ்யூனா, manufacturing ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா ரிப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா. நிறைய கஸ்டமர்ஸ் லைக் வந்து எத்தனை போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாட்ச் எனக்கு வந்து புடி இல்ல அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டோம். சோ அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு, எதுனாலும் தெளிவாதான் பேசுவோம். கண்டிப்பா நீங்க வாங்குனது ஒண்ணு, அதுக்கு அடுத்து வந்து ஒண்ணு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வாட் எவர் நான் வந்து ஓபன் டாக் தான் பண்ணுவேன். சூப்பர் ஜி. ஓகேங்களா, Samsung ஓட உங்களுக்கு டிசைன். ஆமா, சேம். இங்க பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாருங்க, வாவ், வாட்ச் 3. ஓ, மேலே அட்ஜஸ்டபிளா? ஆமா, மேலே அட்ஜஸ்டபிள், பிளஸ் க்ரௌன் வர்க்கிங் பண்ணிக்கலாம். இதுல சமையா இருக்கு இந்த வாட்ச் பாருங்க. ஃபிட்னஸ் நோட்டிஃபிகேஷன், கஸ்டமைசேஷன், வால்பேப்பர், இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 ரூபாய். ஆமா, இது கூட பாத்தீங்கன்னா லெதர் ஸ்ட்ராப் வரும். ஓ ஓகேங்களா, லெதர் ஸ்ட்ராப் நல்ல குவாலிட்டி. சோ இதுல இன்னொரு மாடல் இருக்கு, லெதர் ஸ்ட்ராப் பிளஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் ரெண்டுமே வரும். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 வரும். சோ வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்க கேட்டலாக்ல கூட நீங்க வந்து அதோட போட்டோ செக் பண்ணிக்கலாம். சூப்பர். இல்லனா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்திருக்கேன், நான் அதுல கூட வீடியோ போட்டுருக்கேன், அதுல கூட நீங்க செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நான் இவங்களோட இதெல்லாம் கொடுத்துறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மேப் லொகேஷன் கொடுத்துறேன். நீங்க வர்ற மாதிரி இருந்துச்சுனா கரெக்டாக வெஹிக்கில் வந்தாலும் சரி, இல்லை நடந்து வந்தாலும் மேப் போட்டிங்கன்னா கரெக்டாக கடல் வாசல் வந்து நின்றுங்க இந்த கீழே, அதுலேருந்து தேர்ட் ஃப்ளோர் மேலே வந்துடலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HW56+ சீரிஸ் 7 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நிறைய பேர் கேட்பாங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குதா இல்லையான்னு. ஓகே, ஸோ இந்த மாடல் அது அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 ருபீஸ். 2500. ஆமாம், இதில் இது நான் இப்போ உங்களுக்கு டெமோ வந்து காட்டுறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். இதோட கலர் லேடிஸ் கலர்ஸ், நிறைய பேர் லேடிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சிஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க பாருங்க செமையா இருக்கு. லாகிங் கிடையாது, ஜஸ்ட் 2500 சீரிஸ் 7 வயர்லெஸ் சார்ஜிங், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, காலிங் எல்லாமே. எல்லாத்துக்குமே சார்ஜர் இந்த மாதிரி கொடுத்துருவீங்க அப்படிதானே? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜ், வயர்லெஸ். ஓகே, இதெல்லாம் ஃபுல் வயர்லெஸ் சார்ஜிங்கோட வரும். ஓகே ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா Samsung Active 2. ஓகே, இங்க பாருங்க இது வந்து அந்த ஸ்ட்ராப் எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காங்க பாருங்களேன். கலர்ஸ் அம்மையா இருக்குங்க இதுல வந்து. ஆமா, இது ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா நான் கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கேன். லைக் கஸ்டமர் வந்து வாட்ச் இங்க வந்து வாங்கும்போது பிளாக் கலர் ஸ்ட்ராப் தான் வரும். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் 200 ரூபீஸ் ஆகும். நீங்க வந்து வேற ஏதாவது எந்த கலர் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். Samsung இப்போ நம்ம ஸ்ட்ராப் வந்து செப்பரேட்டா வந்து வாங்கிக்கலாம். எஸ், ஆமா, 200 அந்த மாதிரி தான் வரும். ஆமா, இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச்க்கு ஸ்ட்ராப்லாம் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் தான், ஜஸ்ட் 80 ரூபாய் தான். இங்க பாருங்க வெறும் 80 ரூபாய்.
வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு. அப்படியே டபுள் கலர் இது நைக் எடிஷன் ஸ்ட்ராப், இது 150 ரூபாய் வரும். ஓகே, இப்போ லைக் இந்த மாதிரி நீங்க பிளைன்ல இருக்கும்போது உங்களுக்கு 80 அந்த மாதிரி 80 ரூபாய் தான் வரும். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து தூரத்துல இருந்து வருவாங்க, லைக் 80 ரூபாய் தான் எல்லா ஸ்ட்ராப்மே, அது கூட கிடையாது. ஓகே, பிளைன் ஸ்ட்ராப் Apple Series 6 ஓட பிளைன் ஸ்ட்ராப் மட்டும் தான் 80 ரூபாய். ஓகே, மீதி வந்து லைக் ரேஞ்ச் போக போக ஜாஸ்தி வராது. ஹையஸ்ட் எவ்வளவு? 300. ஹையஸ்டே வந்து உங்களுக்கு 300 தாங்க. 300 குள்ள தான் எல்லாமே. புது மாடல் வந்ததுன்னா அதோட பிரைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ Active 2 ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா just 2000 ரூபாய். 2000. ஓகே ஓகே, சூப்பர் ஜி. இப்போ வந்து என்னன்னா, நம்ம வாரண்டி செக்கிங் வந்து 2 days அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் வாரண்டி எனக்கு 1 year அந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? நம்ம அந்த மாதிரி வாரண்டி நாங்க கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி அந்த மாதிரி வாரண்டி எது கொடுக்கறது இல்ல பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 year வாரண்டி கொடுக்கறேன். சோ மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது ஒரு 6 months கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த வாட்ச் வந்து மேனுபேக்சரிங் டிஃபெக்டோட டேமேஜஸ் தான் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, சோ அந்த விஷயத்துல கஸ்டமருக்கு வந்து 6 months சொல்றது தான் வந்து பெட்டர் இந்த மாதிரி நான் வாரண்டி செக் பண்ணி எடுத்து போறது தான் நல்லது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா அது கையோட உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இவங்களே செக்கிங் வாரண்டி 2 days கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 6 seconds ஒரு மொபைல் வாங்கினாலே வந்து ஆன் த ஸ்பாட் இப்பெல்லாம் செக் பண்ணி வாங்கிடுறீங்க. ஒரு வாட்ச் வந்து நீங்க வந்து 2 days கட்டிருக்கீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியாமே போயிடும். இது இல்லாமல் என்னன்னா, ஒரு நார்மல் ஸ்மார்ட் வாட்சே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெளியில வந்து 20,000 தான் ஸ்டார்டிங்கே இருக்குது சரிங்களா. ஒரு நல்ல ஒரு பிராண்ட் இருக்கிறது, குவாலிட்டி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 20,000-15,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இந்த பிரைஸ் குடுக்குறதே பெரிய விஷயங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்னும் ஸ்மார்ட் வாட்ச் வந்து எப்படி யூஸ் பண்றது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பையரா தான் இருப்பாங்க. ஓகே, சோ அந்த விஷயத்துல வந்து அவங்க மேபி பிராண்டடா தான் செலக்ட் பண்ணனும் பார்ப்பாங்க. ஆனா என்னோட சஜஷன் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையலா இல்ல இந்த மாதிரி பேசிக்கான வாட்ச் வாங்கி அதுக்கடுத்து நீங்க 40,000-30,000 அந்த ரேஞ்ச்ல போயிட்டு ஒரு நல்ல வாட்ச் வாங்கிக்கலாம். சூப்பர். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்களோட யூசேஜ் இருக்குதா இல்லையா. அதுக்கடுத்து நீங்க அந்த 30,000-40,000 ஸ்பென்ட் பண்றது பெட்டர். கண்டிப்பா, நீங்க ஒரிஜினல் பிராண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க இது வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்ப எப்படின்னா எல்எல்ஆர் போட்டு ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா 30,000-40,000 கண்டிப்பா. இப்ப இருக்க கோவிட் டைம்ல வந்து எல்லாருக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய விஷயங்க. ஒரு 30,000 ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்றது பெரிய விஷயம். பட் அதே சேம் மாதிரி இருக்கும், நீங்க ஒரு ஆப்பிள் வாட்சே கட்டுறீங்க அப்படின்னாலும் சேம் அதே மாதிரி நீங்க போட்டு போலாமே, ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி நீங்க ஆப்பிள் வாட்ச் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபீலே இருக்காது. நீங்க வந்து அந்த அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண மணி கட்ட பிரீமியமா இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாமே இருக்குது, நம்ம எல்லாமே பண்ண முடியும். சோ தட் இஸ் பாசிபிள். ஆனா ஆப்பிள் வாட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு காஸ்ட்லி வாங்குறதோட இந்த மாதிரி calling fitness notification இருக்கிற வாட்சஸ் நீங்க வாங்கி போலாம். சோ டேமேஜ் கூட ஆயிடுச்சுனா உங்களுக்கு பெரிய லாஸ்லாம் கிடையாது. ஓகே ஓகே, சிம்பிளா சேஞ்ச் பண்ணிட்டே போலாம். சோ ட்ரெண்டிங் வந்து எப்படினா, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அந்த மாதிரி. சோ அந்த விஷயத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். சூப்பர் ஜி. சோ வாட்சஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் 850 ல இருந்து இருக்கு அப்படிதானே ஜி? அந்த 850 வாட்ச் எது இருக்கா? காம்ஸ்டோமா 850 க்கு உங்களுக்கு வாட்சஸ் இருக்கு. நீங்க வந்து நிறைய சின்ன பசங்க ஃபோன் பண்றதை என்கிட்ட சொன்னாரு சரிங்களா. இது வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசிக்கான இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்
ஷூ வாங்கி கட்டுறது 850 நீங்க வாங்கிக்கலாங்க பாருங்க. இதுலயும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. சேம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி யூஸ் பண்றீங்களோ சேம் அதே மாதிரி நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டிரைவிங் பண்றீங்க, ஒரு போன் கால் வருதுன்னா இதுல நீங்க அட்டன் பண்ணிட்டு புளூடூத்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே நினைஞ்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்சஸ் நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா ஸ்பெஷலா 1500 to 3000 நடுவுல நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. இல்ல இந்த கடையில கம்மியா கிடைக்குது 850 ரூபாய் கிடைக்குது அது பார்த்து வராதிங்க. எப்பவுமே குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கும். அதாவது அதான் ஒரு 100 ரூபாய் 800 ரூபாய் சேர்த்து போட்டீங்கன்னா லைஃப் இன்னும் நல்லா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆமா சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்ம நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்போ நம்ம யூடியூப்ல காட்டுறோம் சரி, உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது. ஆனா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஏதாவது பேஸ்புக்ல ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது, அவங்களோட அட்ரஸோ தெரியாது எதுவுமே தெரியாது. நீங்க ஆர்டர் பண்ணும் போது உங்களுக்கு வேற ஏதாவது காட்டுறது ஏதோ ஒண்ணு, அம்பறது ஏதோ ஒண்ணு, அந்த மாதிரி வந்து நார்த் சைட்ல நிறைய நடக்குது. ஸோ அது கூட நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டைரக்டா பிசிக்கலி ஸ்டோர்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது நம்ம கடையில தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கிடையாது. நான் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு இது வந்து ஷாப் இங்கதான் இருக்கு சரிங்களா. அதாவது எங்கேயும் போல இங்கேயே இருக்கு. நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா ஈஸியா வாங்கிக்கலாம்னு அவர் சொல்றாரு சரிங்களா. ஒரு வெப்சைட்ல இதுலயே போய் வந்தீங்கன்னா அவங்க கடை வச்சிருக்காங்களா என்ன இதுன்னு ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாது சரிங்களா. நாளைக்கு நீங்க காசு போட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது மாதிரி நிறைய நடக்குது. ஓகே. என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபீஸ் கூட நீங்கள் உங்களுக்கு லாஸ்னா அது ரொம்ப பெரிய கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஏர்பட்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே மொபைலுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும் சொன்னேன் பேக்கேஜ்க்கு வந்து. ஓ ஸ்கின்னு வந்து இங்கே இந்த இது அதோட மிஷின் இந்த பார்த்தீங்களா, இந்த மிஷினில் தான் நம்ம மொபைலை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அப்படி மேலே வந்து டிங்கரிங் பண்ண போகிறோம். ஸோ ஆமாம் மொபைலுக்கு நீங்கள் ஸ்கின் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஜி. ஸ்கின் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏர்பட்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாங்களா. இப்போ ஏர்பாட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ்லேருந்து 800 இருக்குது. ஆமாம் 800 2000 ரூபீஸ் வரைக்கும் வருது. ஓ அதில் எல்லா பிராண்ட்ஸுமே எங்ககிட்ட இருக்குது. எப்படி இப்போ ஏர்பாட்ஸ்க்கெல்லாம் எப்படி ஜி வாரண்டி? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்ஸோட ஏர்பாட்ஸ் இருக்குது. இது வந்து ஹீட்ஸ் பிராண்டோட ஏர்பாட். ஹீட்ஸ் ஆமா ஹீட்ஸ் பிராண்ட்னு சொல்லி ஒரு ஏர்பாட். ஓகே. சோ இது வித்து உங்களுக்கு 3 मंथ्स வாரண்டியோட வரும். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா just 1500 ரூபீஸ். 1500. ஃபுல் சென்சார் வர்க்கிங், சவுண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா இருக்கும். ஓகே. நீங்களே வந்து டெமோ செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா. இங்க எல்லாமே இப்போ நம்ம வாங்குற ப்ராடக்ட் செக் பண்ணி எடுத்துக்கலாம்ல? எஸ் எல்லாமே நீங்க செக்கிங் வாரண்டி செக் பண்ணியே எடுத்துக்கலாம் சரிங்களா. எதுமே பாக்ஸ் பிரிக்க கூடாது அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கூட உங்கட்ட காசு வாங்கிட்டு அவங்க பிரிக்கவே விடுவாங்க. ஆனா இங்க நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் காசு கொடுத்து வாங்கிட்டு போலாம். போன் வாங்குனா கூட நீங்க பேமெண்ட் பண்ணாதது தான் வந்து அவங்க சீல ஓபன் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. கிடையாது. எல்லாக்குமே டெமோ வருது. செகண்ட் சீஸ் நீங்க வாங்குற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி குத்தாதது தான் நீங்க காசை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க குத்தா கூட நான் வாங்க மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் கூட இருக்கும் சில இதில். 99% நல்லா தான் இருக்கும், 1% மிஸ்டேக் கூட இருக்கும் கண்டிப்பா. ஸோ இப்போ ஸ்மா இது ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ சொன்னீங்க ஜி? 800 ரூபீஸ் 800 ல இருந்து இருக்கு ஜி 800 ல இருந்து 2000 ரூபீஸ் வரைக்கும் வருது ஓகே ஓகே அதுல மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்ஸ்மே நமக்கு கிட்ட இருக்கு சோ பாத்துக்கங்க இந்த மாதிரி வந்து ஏர்பட்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க இது 1+ போட்றது இது ரியல்மி சோ எல்லாமே வந்து உங்களுக்கு இது ஒரிஜினல்ல நீங்க வாங்குற மாதிரி காஸ்ட் வேற மாதிரி இருக்கும் சோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு கம்மி பிரைஸ் தான் சரிங்களா. கஸ்டமர் பாருங்க இங்க வந்துட்டே தான் இருக்காங்க நீங்க பா
பண்ணிட்டு இருக்காங்க நேர்லயே. இங்க பாருங்க போட்டோடது இருக்கு, நிறைய பிராண்ட் வந்து இங்க வச்சிருக்காங்க. எதுக்காக தேவை நீங்க வாங்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு டெலிவரி பாயா இருக்கிறேன், எனி டைம் நான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் ஹெவியா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா. இல்ல நான் சாங் கேட்பேன் பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் உங்க யூடியூப்ல இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட என்னமோ நெக் பேண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு. ஓ வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்குமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்களா நல்லா சார்ஜ் நிக்கும், எஃபெக்டும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லாதான் போயின்னு இருக்கு, இன்னும் கூட கேட்டு தான் இருக்காங்க. இது நான் போட்டிருக்க நெக் பேண்ட் தான் இது வந்து. ஓ சேம் தானா? இங்க பாருங்க. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா just 1200 ரூபீஸ். ஓகே. இது நம்மளோட என்னமோ நெக் பேண்ட் நீங்க ஆல்ரெடி பாத்துるீங்க யூடியூப்ல. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ரூபீஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 7 டேஸ் பேட்டரி பேக்கப் கூட இருக்கும். 7 நாள் நிக்குமா சார்ஜ்? மினிமம் 7 டேஸ் வந்து வேற. ஓகேங்களா? வேற லெவல். நல்லா இருக்குல அது. அதான் பிரீமியமா இருக்கு. 3 to 4 டேஸ் பேட்டரி பேக்கப். எல்லாம் எனக்கு 1500 பட்ஜெட் கிடையாது. 1000 ரூபீஸ்னா அவங்களுக்கு வந்து நீங்க இந்த நெக் பேண்ட் வாங்களா வித் ஃபுல் மேக்னெட்டிக் இல்ல இன்னொரு
இன்னொரு விஷயம் என்னது பாத்தீங்கன்னா, ரெண்டு டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரெண்டு போன் இருந்தா இந்த ஒரே நெக் பேண்ட்ல நீங்க ரெண்டு போனுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போன்ல பாட்டு போட்டா இங்க அந்த போன்ல கூட இதுல போடுறது. எக்ஸாம்பிள் ரெண்டு போன் வச்சிருக்கீங்களா, சம்டைம்ஸ் இந்த போன்ல வந்து கால் வருது, சம்டைம்ஸ் இந்த போன்ல சாங் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சோ எதுல வேணுமோ நம்ம அட்டன் பண்ணி பேசிக்கலாம். பேசிக்கலாம், அது ரொம்ப ஒரு ஈஸியான. இப்போ இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பா ரெண்டு போன் எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் யூஸ் பண்றாங்க. ஓகே சூப்பர். ஸோ பார்த்துக்கங்க, நிறையா வந்து இங்கே ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து இந்த செக்ஷன் புதுசாக ஓப்பன் பண்ணி தாங்க, நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம், கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. என்னடா கழுத்தில் இவ்வளோ ஹெட்செட் போட்டிருக்கு, எங்கேருந்துட கிடச்சிச்சுன்னா நம்ம ஜி தான் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ வந்தது சரிங்களா. இதில் எப்படி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இதெல்லாம் 500 ரூபீஸு. ஓகே, இதெல்லாம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைனாலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இது பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே ரெடி பண்ணுவோம். ஓ ஓகே 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 ஓகேங்களா. ஸோ இதை பாக்ஸ் தனியாக அமுச்சு விட்ருவாங்க, பேக் பண்ணிடுவீங்க. குவான்டிட்டி ப்ளஸ் நாங்கள் இந்த லெவல் ஹோல்சேல் பண்ணின்னு இருக்கோம், ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப். ஸ்ட்ராப் நீங்கள் என் கடையில் தான் வாட்ச் வாங்கியிருக்கீங்க, அதுக்காக தான் ஸ்ட்ராப் இருக்குது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அர்பனு வேறு எந்த பிராண்ட் இருந்தாலும் சரி, போட்டு ரியல்மி ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் கொண்டு வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க நிறைய வாட்சஸ்ஸு. ஸோ அந்த விஷயத்தில் கூட நம்மக்கிட்ட ஸ்ட்ராப் அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் ஸ்ட்ராப், ஆப்பிள் சீரீஸ்க்கு இந்த மாதிரி பிளெயின் ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஓகேங்களா. ஸோ வேற 19 mm, 20 mm, 22 mm அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து 200 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங். 200? எஸ், 200 ரூபீஸ். ஃபைனல் ரேட்டு 300 தான். ஃபைனல் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 300 தான். இது இந்த மாதிரி கிளாத்தில் கூட வச்சுருக்கீங்கல்ல, ஒரு நரம்பு மாதிரி, அதான் நரம்பை இப்படி இழுத்து ஒட்டுறது மாதிரி. இது 200 ரூபீஸ் தான். அது கூட இது கூட நம்ம கிட்ட நீங்கள் வாட்ச் வாங்கியிருந்தீங்கன்னா 150 ரூபா தான். 150 ரூபா? ஆமாம், ஜஸ்ட் 150 ரூபீஸ். நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி. ஆமாம், எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு ஆமாம் இதில் வந்து சப்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறனால. சிம்பிள் சார், இதில் வந்து ஒரு 50 ரூபாய் எங்களுக்கு கிடையுதுன்னா இல்லை வேண்டாம். ஓகே, கஸ்டமருக்கு வந்து இது நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குற மாதிரி தான், அந்த மாதிரி விஷயத்தில் தான். ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் இதில் வந்து அப்படியே டைரெக்டாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பவுச்சஸ், ஏர்போர்ட் 2, ஏர்போர்ட் ப்ரோவோட எல்லா ரேஞ்சஸோட பவுச்சஸ். இன்னொரு விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா, சண்டே வந்து 7 நாளாக வந்து எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா 11 to 2 வரைக்கும் தான் இருந்தது. ஆமாம், இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு அட்ரஸ் கொடுக்குறேன். டோட்டல் 2 அட்ரஸ் இருக்கும் நம்ம நெக்ஸஸ் கம்யூனிகேஷன். இனிமேல் எனக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக பண்ணி ஒரு ஓப்பனிங் மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ அது வந்து இப்போ வேண்டாம், ஏன்னா அது வந்து இன்னொரு ரெனோவேஷன்ல இருக்கு. சோ சண்டே வந்து நிறைய கஸ்டமர் தூரத்துல இருந்து வராங்க, கடைண்ட வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம போகுது, தெரியாம போயிடுறாங்க. அவங்க வந்து இல்ல இன்னைக்கு சண்டே வந்து 2 o'clock வரைக்கும் தான். சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், சண்டே ஸ்பெஷலி அவங்க டைரக்டா அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. சூப்பர். ஸோ பார்த்துக்கோங்க, இன்னொரு கடை அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் தான். நீங்கள் இங்கே வந்துட்டு வந்து சண்டே வந்து விரிச்சோடு இருக்கும் மார்க்கெட்டு சரிங்களா. இவங்க மட்டும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அதே மாதிரி சரிங்களா, நாங்கள் ஓப்பன் பண்ண விரும்புகிறோம், ஆனால் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸோட ரூல்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், ஸோ அதை நாங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா, சம் கஸ்டமர்ஸ் 10 o'clock கூட வராங்க. பாருங்க ஃபுல்லா வெயிட்டா இருக்கீங்க. இது பாருங்க, இங்க பாருங்க, இது கூட நாங்க இங்க என்னங்க இது பாக்கெட் பாக்கெட்டா வச்சிருக்கீங்க? இது கூட நாங்க இங்க தான் பேக் பண்றோம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஏர்பட்ஸோட பவுச்சஸ். உங்களுக்கு வேற கலர்ல வேணாலும் பின்னாடி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா எல்லா கலர் பாத்தீங்கன்னா MIயோட பேண்ட். ஓ ஓ, இந்த மாதிரியா? இங்க பாருங்க, அந்த ஃபிட்னஸ் பேண்ட் வச்சிருப்பீங்க தெரியுங்களா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபாய். 50 ரூபாயா இது? எஸ், 50 ரூபீஸ். வாவ், 50 ரூபாய் தாங்க. சூப்பரா இருக்குல்ல. நான் எல்லா கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு. இங்க பாருங்க, கலர் கலரா வச்சிருக்காரு. 10 பீஸ் வாங்கணும்னா தேவையில்ல, ஒரு பீஸ் வாங்கினா கூட 50 ரூபாய் கொடுத்துருவோம். கலர் கலரா இருக்கா? ஃபுல்லா கவர்ல போட்டு வச்சிருக்காரு, காய்கறி வாங்குற மாதிரி. ஃபுல்லாவே இங்க எல்லாமே இருக்கு சரிங்களா. அதாவது நீங்க செக்ஷனை பிரிச்சு வச்சிட்டீங்க இல்ல, ஈஸியா இருக்கும். எல்லாமே பிரிச்சு வச்சிட்டோம். இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7 நாளா வந்து ஆன்லைன் ஸ்ட்ராப்லாம் பண்ணின்னு இருக்கோம். சொல்ல மறந்துட்டேன், ஆன்லைனுக்கு இங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஆன்லைனுக்கு போகிறது தான், ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கே பாருங்களேன், இந்த கவரில் உள்ள
போட்டு அப்படியே அட்ரஸ் நேம் எழுதி கொடுத்துருங்க அப்படிதானே பாருங்க கொரியருக்கு இந்த மாதிரி தான் உள்ள பேக் பண்ணி அப்படியே அட்ரஸ் நேம் எல்லாம் இதில் எழுதி அனுப்பிச்சு விட்றாங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா வித்தின் இன்னைக்கே டிஸ்பாச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்துடும் டூ டேஸ்க்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா ஃபுல்லாக வந்து ஆனால் ஷிப்பிங் இருக்குது இந்தியா ஃபுல்லாக இருக்குல்ல ஜி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி பார்த்துக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க வாங்கிக்கோங்க இவர் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் இவர் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காரு நினைக்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி எனக்கு வேறு எங்கேயும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறது கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு அவ்வளோ பேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எல்லா கொரியர் கம்பெனியும் வந்து அவ்வளோ ஈஸியாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து எந்த கம்பெனியுமே கொடுக்காது கண்டிப்பாக ஸோ அதுக்குன்னு ரெப்யூட்டட் ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் நம்ம நிறைய விஷயம் இருக்குது நிறைய ஃப்ராட்ஸ்லாம் நடக்குது ஸோ அது வந்து நம்ம எல்லா கம்பெனிகிட்டையும் லீகலாக போயிட்டு லீகலாக அவங்க கரெக்டாக பேசி நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணி பண்ணிட்டீங்க ஓகே ஓகே சூப்பர் ஜி ஜி இது இல்லாமல் வந்து புதுசாக ஏதாவது அறிமுகப்படுத்திருக்கீங்க நம்ம கடையில் நம்ம கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான் இப்போ ஸ்கின் தான் ஸ்கின் மிஷின் அதை பார்த்தனே நானே வந்து கண்டிப்பாக ஸ்கின்னை கொஞ்சம் ஒயிட் ஆகிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி பேக் டோர் இருக்குது கிளாஸ் பேக் டோர் ஓகே ஓகே இது பிரேக் ஆயிடுது பிரேக் ஆனது மேபி அந்த அவங்களுக்கு பட்ஜெட் இருக்காதா ஏன்னா அதோட பேக் டோர் வேல்யூ வந்து 1500-2000 ரூபீஸ் இருக்கும் பிராண்டா தான் கிடைக்கும் அதுவும் அது கூட பிராண்டா கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்காது நிறைய வாட்டி கண்டிப்பா ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரியா இருக்கும் இது இந்த மாதிரி ப்ரோக்கன் யூஸ் பண்றதோட ஸோ அந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணலாம் நான் எப்படின்னா பவுச் போட்டேன் பவுச் போட்டுமே என்ன டாட் டாட் ஆயிருது ஆமா அதாவது புள்ளி புள்ளி ஆயிருது தொடச்சாலும் போக மாட்டேங்குது அது கூட ஒண்ணு மெயின் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேசஸ் வந்து இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி கேசஸ் தான் சில டிசைன்ஸ் அந்த பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் சோ எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் இருக்கு பாத்துக்கோங்க ஓகே இது ஸ்டார் வார்ஸ் இன்னைக்கு நீங்க ஸ்டார் வார்ஸ்க்கு கேஸ் வந்து தேடுறதுக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு கிடையாது இம்பாசிபிள் அந்த மாதிரி விஷயம் அது ஆன்லைன்லயே சரி ஆஃப்லைன்லயே சரி எப்படி நல்ல குவாலிட்டி எப்படி இருக்கு இது எக்ஸலென்ட் அது ரிமூவ் ஆயிடுறது அந்த மாதிரி ஆமா இப்போ லைக் 150 ரூபீஸ் நீங்க போடிங் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணோமா திருப்பி வேற மாத்தணுமா நம்பி கலர் கலரா காதுல வச்சு பேசும்போது கலர் கலரா பேசும் நல்லா இருக்கும் பாத்துக்கங்க அதே மாதிரி பவுச் போட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு குடிகேஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆனா பெருசா இருக்குது அந்த மாதிரி பெருசா இருக்கு சோ அந்த விஷயத்துல கூட இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஓகே 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 சூப்பர் நல்லா இருக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் என்னோட மொபைலையும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிசைன்ஸ் பார்த்துடலாங்க பாருங்க நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக வந்து நான் இதை பார்த்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு மிலிட்டரி டிசைன் மாதிரி இல்லை உங்களுக்கு கிளாத்து மெட்டீரியல் மாதிரி வேணாலும் இது பாருங்கள் துணி மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் க்ளாஸி எல்லா மெட்டீரியல்ஸுமே எல்லாமே இருக்குது இதெல்லாம் அவங்க பாருங்கள் லேடிஸ் கூட பங்கியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எலும்பு கூடலாம் இருக்குது இதில் நிறையா டிசைன்ஸ் எப்பா 200 டிசைனுக்கு மேலே 300 டிசைன் வச்சுருப்பாங்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் மொபைலுக்கு பின்னாடி எது வேணுமோ அப்படி எவ்வளோ நேரம் ஓட்டுருக்கு இது வந்து கட் பண்றதுக்கு உங்களோட மிஷின் கட் பண்றது பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 1 மினிட் கூட ஆகாது 1 மணி நேரம் போற மாதிரி பேசுறீங்க அதாவது ஜஸ்ட் வந்த உடனே நீங்க வந்து ஒரு டீ சாப்பிடுற டைம்ல வேலை முடிஞ்சிருந்தாரு சரிங்களா அது ஒட்டுறது தான் வேலை ஓகே ஓகே அது மெயினா பாத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கரெக்டா க்ளீனா நாங்க ஒட்டி கொடுப்போம் இட் வில் டேக் ஹார்ட்லி பாத்தீங்கன்னா 10-15 minutes தான் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது சூஸ் பண்ணியிருக்கோம் ஜி இது ஒட்டிடலாமா மொபைலுக்கு ஒட்டிடலாம் வாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ஸ்கின் ஒன்று போட்டிருந்தேன் நான் இது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது பாருங்க இது எடுத்துடலாமா அப்படியே எடுத்துடலாம் ஓகே சேம் இதே மாதிரி தான் நம்மதும் வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸி டு ரிமூவ் இது ஓ இங்கே பாருங்க அவ்வளோதான் வந்துருச்சு இது வந்து என்னோட பலசு இப்போ இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருப்பி போன் கூட ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல காஸ்ட் கண்டிப்பா இது வந்து இன்னொரு விஷயம் இல்ல எக்ஸ்சேஞ்ச் எங்கயாவது நீங்க பூர்விகா எங்கயாவது எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க நல்ல ரேட்டுக்கு போகும் சோ ஸ்கிராச்சஸ் இருக்காது சோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கிளாஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பா ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி செகண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஈஸியா பீல் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா போன் நல்ல கண்டிஷன்ல புது மொபைல் மாதிரி நல்ல பிரைஸ் வரும் கண்டிப்பா சோ நம்ம இப்போ நம்ம அவர் செலக்ட் பண்ண மாதிரி இந்த மிலிட்டரி கலர் ரெட் கலர் மிலிட்டரி கலர் இது நம்ம போட்டுறோம் போட்டுறலாம் ஜி ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மொபைலுக்கு வந்து அளவு எடுத்து கட் பண்ணுவீங்களா அப்படிலாம் கிடையாது ஓகே உங்களோட மொபைல் வந்து நாங்கள் உங்களோட மாடல் வந்து அந்த எங்கள் சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கோம் ஓகே அது செலக்ட் பண்ணுறோம் மிஷின் வந்து ஓ இந்த மொபைலோட மாடலை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுறோம் ஓ பார்க்கலாங்க இது ஒயர்லெஸ்ஸாகவே இங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர் வந்து இங்கே உள்ளே கொடுத்துட்டாங்க ஸ்டிக்கர் வந்து நம்ம மொபைலுக்கு தகுந்த சைஸ் வந்து இப்போ கட் பண்ணுது இங்கே பாருங்களேன் என்னங்க இது வேறு லெவலில் கட் பண்ணிட்டு இருக்குது
சூப்பரா இங்க வந்து கட் பண்ணிருக்கு. சைஸ் வந்து நம்ம வந்து இந்த மொபைலோட நேம் அடிச்சாலே போதும். எஸ், மொபைல் நேம் அடிச்சாலே அந்த சைஸ் பக்காவா கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது மாடல் நேம் மட்டும் எங்களுக்கு புக் பண்ணனும். நாங்க வந்து அது மெஷின்ல வந்து பண்ணிடுவோம். சோ அது வந்து எப்படி ফুল பக்காவா வந்துருமா? ফুল எட்ஜ் ஃபுல்லாவே வந்துரும் உங்களுக்கு. நீங்க உங்க மொபைலே மாறிடு இன்னும் 5 நிமிஷத்துல பாருங்க. மொபைலே வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு மொபைலா மாற போகுது. பாருங்க ஃபுல்லா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான் முடிஞ்சு. என்னங்க 30 செகண்ட்ல வேலை முடிஞ்சுங்க. பாருங்க 30 செகண்ட்ல கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒட்டுறது தான் சரிங்களா? டெம்பர் கிளாஸ் ஒட்டுற மாதிரி இப்போ ஒட்ட போறாங்க. ஸோ நம்ம மொபைலை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பின்னாடி வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணுறாங்க. கிளீன் பண்ணிட்டு இப்போ வந்து சூப்பராக வந்து இங்கே பிரிண்ட் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க ஸ்டிக்கர் வந்து அப்படியே எடுத்துட்டு இப்போ ஒட்டுறது தான் சரிங்களா? ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். கீழே ஸ்பீக்கரு, அப்புறம் ஃபிங்கரு, சைடு வந்து வால்யூம் பட்டன்னு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. இப்போ வந்து ஹீட்டர் போடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ பைக்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவீங்கல்ல, சேம் அதே மாதிரி தான் வந்து இங்கே அதே மெத்தட் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பக்காவாக ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. செமையாக இருக்குது. ஃபுல்லாக கேமரா எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து கவர் பண்ணிட்டாங்க. மொபைலே வந்து இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மொபைலு. ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்மது ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல் எஜ்ஜு ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா சில இடத்துல வந்து உங்களுக்கு பின்னாடி இங்கே மட்டும்தான் விட்டுவாங்க. பட் இங்கே என்னென்ன ஃபுல்லாக எஜ்ஜு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீ வந்து 150 ஃபுல்லாக கவர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு 50 ரூபீஸ் மட்டும் உங்களுக்கு சேர்த்து வரும். அப்படி தானே? ஆமாம், 200 வரும் சரிங்களா? நல்லா இருக்குது, மொபைலும் நல்லா சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் என்னச்சாலும் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா உருசிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தெரியும். நீங்கள் ஒரு மொபைல் கடையிலே செகண்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் வச்சுருப்பாங்க. டிஸ்பிளேக்கு பல பலன் இருக்க பார்த்து நீங்கள் அந்த மொபைல் எடுக்க தான் சொல்லுவீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இதை பார்த்து தான் எடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படியும் வந்து டெம்பர் கிளாஸ் போட்டு வரோம், அதனால பிரச்சனை இல்லை. டெம்பர் கிளாஸ் இதை எடுத்துகிட்டா புது மொபைல் மாதிரியே இருக்கும், நல்லா சேஃபாகவும் இருக்கும் சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று இங்கே இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? இது வந்து கேபிள் ப்ரொடெக்டர். உங்களோட கேபிள் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுனால இது வந்து ஒரு கேபிள் ப்ரொடெக்டர். அந்த எஜ்ஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். எஸ், எஜ்ஜில் போட்டுக்கலாம். ஸோ அந்த கேபிள் வந்து கட் ஆகாது. ஓகே ஓகே. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20. ஹெட்செட்டுக்கு போடலாமா? ஏன்னா ஹெட்செட் தான் நிறையா போடுது. ஹெட்செட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். போடலாம் சார். இது எப்படி 4 பீஸ் கொடுத்துருக்கீங்களா உள்ள? ஆமாம், 4 பீஸ். 4 பீஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹெட்செட்டுக்கு 2, சார்ஜருக்கு 2 கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க, செமையா இருக்கு. இது என்ன காஸ்ட் கொடுக்குறீங்க? 20 ரூபாய். 20 ரூபாய். 20 ரூபாயா? ஆமா, 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ரிச்ச சீட்டில் எங்கே வேணால் அலைஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரேட்டுக்கு யாரும் தரமாட்டாங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வெளியூரில் இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், தமிழ்நாட்டில் வந்து யாரும் கொடுக்கல, இவங்க மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷாப்போட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணி பாருங்கள். சண்டே வர மாதிரி இருந்தால் இவங்களுக்கு ஒன்று கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. அந்த அட்ரஸ் நான் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆப்ஷனாக கொடுத்துருப்பேன். ரெண்டாவது கொடுக்குற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே வர மாதிரி இருந்தால் அந்த அட்ரஸ்க்கு போயிருங்க சரிங்களா? போயிட்டீங்கன்னா அங்கே எனி டைம் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணி ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இவங்ககிட்ட ஹோல்சேலாக வாங்கும்போது ப்ரைஸ் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா? 100%. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ ரொம்ப மீட் பண்ணுறது இருக்கும். உங்களுக்கு விடைபெறுகிறேன், நான் தமிழ் வாகர். பாய்.